வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ரவா பாயசம் 10 நிமிஷத்திலேயே எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கருக விடாம வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வத்தி ரவா நல்லா வெந்து வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு ரவா உதிரியா வெந்ததுக்கு அப்புறம் இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலை கொஞ்சமா சேர்த்து ரவாவை ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கோங்க. எடுத்த உடனே பால் அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாவே இருக்கும் ரவா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சி விட்டுக்கோங்க. பால் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரவா பாயசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.